ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாஞ்சலி குக்கிங் இன்னைக்கு நான் பண்ண போகிறது காரைக்கா ஊர்கா நிறைய பேருக்கு காரைக்கா என்னதுன்னே தெரியாது அதனால தான் நான் இந்த வீடியோ போடலான்னு நினச்சது இதுதான் காரைக்கா மரம் இதில் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருந்தது ஆனால் ரொம்ப ஒஸ்துத்தில் இருந்ததுனால பறிக்க முடியல கொஞ்சம்தான் எடுக்க முடிஞ்சிது இதுதான் காரைக்கா பார்த்துக்குங்க முன்னாடி நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு முன்னாடி இதை உப்பில் போட்டு வச்சுருப்பாங்க ஊர்காய் போட்டு வச்சுருப்பாங்க நாங்கள் பிள்ளைகள் இதெல்லாமே வாங்கி தின்னு நல்லா சந்தோஷமாக நடப்போம் ஆனால் இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு என்னதுன்னே தெரியாது அதனால தான் இதை காணிக்கலான்னு நினச்சது இது பாருங்க இதை நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த காரைக்காயை இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிடலாம் கட் பண்ணி வச்சுன்னா இதில் உப்பும் உரப்பும் எல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அவிக்க வைக்கலாம் அவிக்கிறதுக்கு வேண்டி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கட் பண்ணி வச்சுருக்க கரைக்க எல்லாமே ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிடுதேன் போட்டு இது முங்குதளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுதேன் கூடையே இதுக்கு தேவையான உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இது நீ அவிச்சிட்டு வந்துடுதேன் இப்போ நல்லா கொதிச்சாச்சு நல்லா கொதி வந்ததும் கேஸு ஆஃப் பண்ணிக்கிடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில இருந்து காரக்காயெல்லாம் வெளியில் எடுத்துடலாம் இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிடுதேன் நான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இனி இது ஒரு சைடு இருக்கட்டு இனி ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுதேன் எண்ணெய் சூடாவட்டு எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு வெடித்ததும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிடுதேன் இது ரெண்டையும் போட்டு தாளித்ததும் இதில் கொஞ்சம் சின்னதாக நறுக்கின இஞ்சி சின்னதாக நறுக்கின பச்சை மிளகு சின்னதாக நறுக்கின பூண்டு பூண்டும் பச்சை மிளகும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் பச்சை மிளகு ஒரு எண்ணம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இனி இது நல்லா வதக்கிக்கிடலாம் இது நல்லா வதங்கினதும் நம்ம அவிச்சு வச்சிருக்க காரக்காயை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து லைட்டாக வதங்கினதும் இதில் ஒன்றரை டீஸ்பூன் வத்தப்பொடி தான் சேர்க்கேன் வத்தப்பொடியும் சேர்த்து அரை டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடியும் சேர்த்துக்கிடுதேன் இனி இது நல்லா வதக்கிக்கிடலாம் வதக்கியாச்சு இனி இதில் புளிப்புக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கிடுதேன் வினிகரும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுன்னா நம்மளோடைய காரக்காய் ஊருகா ரெடி காரக்காய் அவிச்சப்பவுமே நான் உப்பு சேர்த்துருக்கிறதுனால எனக்கு உப்பு தேவைப்படலை உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுன்னா போட்டுக்குங்க இந்த ஊறுகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரக்காய் சும்மா உப்பில் போட்டு தின்னாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் உப்பில் போடுறத வீடியோ நான் ஒரு ஷார்ட் வீடியோவாய்ட்டு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்குங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுதேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்